ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பிடுபி பினான்ஸ்லேயோ இல்லை மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ணும்போது நம்ம நிறையா வந்து இந்த சைபர் கிரைம் இஷ்யூஸ் நோட்டீஸ்லாம் வந்துட்ருக்கோம். ஸோ நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க, சார் இந்த நோட்டீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இதனால் நிறைய பிரச்சனை, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது, லீன் ஆகிறது, தப்பான ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்குள்ளே வரும்போது வந்து ஆப்வியஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கின்றது. சரி, இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ ஜென்ரலாக நம்ம பிடுபி பண்ணும்போது அக்கௌண்ட் லீனோ இல்லை ஃப்ரீஸோ ஆயிருக்குன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கம்யூனிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து, தட் இஸ் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் அந்த பேங்க்குக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேங்க்கை தான் வந்து அப்ரோச் பண்ணணும், பாஸ் என்னோடய அக்கௌண்ட் லீன் ஆயிருக்கு, ஃப்ரீஸாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த பேங்க்குக்கே வந்து தெரியாது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்குன்றது, ஏன்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக பண்ணியிருப்பாங்க, பிரான்ச் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் அப்போது பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட் லீன் ஆகிருக்குன்னு சொல்லும்போது அவங்க எதனால் எந்த ட்ரான்சாக்ஷனால் லீன் ஆகிருக்கு இல்லை ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அந்த லெட்டரோ நோட்டீஸோ வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் கண்டிப்பாக வந்து அன்லெஸ் தெரிஸ் எ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்காமல் பேங்க் வந்து அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதோ லீன் பண்ணுறதோ பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு குஜராத்லேருந்தோ, மகாராஷ்டிராவிலேருந்தோ, இல்லை சத்தீஸ்கர்லேருந்தோ ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து வந்து அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கும். அந்த நோட்டீஸ் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஃப்ரீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து அதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு என்ன தான் காண்டாக்ட் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் எதுவும் இருக்காது. ஈவன் மெயில் ஐடிஸ் இருக்கும், மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணாலும் எந்த வித ரெஸ்பான்ஸும் இருக்காது. ஸோ ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக போய் விசிட் பண்ணணும். இப்போ இதில் ஒரு ஃபன்னி பார்ட் என்னென்னா, அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 10,000 or 20,000 இல்லை ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்கேயோ ராஜ்கோட்டு, இல்லை எங்கேயோ சத்தீஸ்கருக்கு, இல்லை எங்கேயோ வந்து குஜராத் அப்படின்னா இங்கேருந்து போயிட்டு வர செலவே வந்து உங்களால் அது பண்ண முடியாது. சரி, என்ன பண்ணலாம்? சின்ன அமௌண்ட்டு 10,000 or 20,000 என்ன கேட்டிங்கன்னா மறந்துடுறது நல்லது, ஓகேங்களா? பட் என்னென்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம எதுவுமே தப்பு பண்ணலான்றதுனால அதுக்கான யாருக்கு சேல் பண்ணீங்க, எந்த ட்ரான்சாக்ஷனால் ஃப்ரீஸாக இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பை டிஃபால்ட் எந்த மெயில் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு இந்த மாதிரி இந்த என்னோடய அக்கௌண்ட் லீன் பண்ணியிருக்கீங்க, இந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கு இந்த ட்ரான்சாக்ஷன் தான் நான் பண்ணேன், அதனால தான் இது ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நீங்கள் மெயில் கம்யூனிகேட் பண்ணிடுறது நல்லது. நாளைக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா நீ ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணல, நான் மெயிலில் ரெஸ்பாண்ட் பண்ண நீங்கள் யாருமே வந்து இது பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அமௌண்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது, 1 lakh, 2 lakh, 3 lakh, சில பேருக்கு 80 lakhs, 1 crore கூட ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் போலீஸ் ஸ்டேஷன் போய் விசிட் பண்ணணும். சின்ன அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டெக்னிக் என்னென்னா, எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அந்த போலீஸ் சரௌண்டிங் கூகுளில் நீங்கள் வந்து லாயர் யார் இருக்காங்களோ சர்ச் பண்ணி, யார் குட்டி லாயர் இருப்பாங்களே ஹையாக சார்ஜ் பண்ணாமல் ஒரு 5,000, 10,000 பர் விசிட் அப்படின்றவங்கள அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 5-6 kilometers இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற லாயர்ஸை வந்து பிடிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா அவங்க லோக்கல் ஏரியா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேராக போய் பேசும்போது அவங்களால பேச முடியும். நீங்கள் இங்கே சென்னையிலேருந்தோ இல்லை வந்து ஹைதராபாத்லேருந்தோ லாயரை பிடிச்சிட்டு எல்லாம் போனீங்கன்னா இவன் அவன் சொல்கிறது புரியாது, அவன் இவனுக்கு சொல்கிறது புரியாது. ஸோ பெட்டர் டு ஹையர் எ லாயர் இந்த அந்த ரேடியஸ் அந்த 10-15 kilometers ரேடியஸ்லேயே வந்து ஹையர் பண்ணுறது வந்து நல்லது. அது எப்படி ஹையர் பண்ணுறதுனா கூகுள் மூலியமாக தான் ஹையர் பண்ணணும். ஸோ அப்படி ஹையர் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்து போலீஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க உங்களுக்கு அன்ஃப்ரீஸ் பண்ண சொல்லி வந்து லெட்டர் கொடுப்பாங்க. இதில் ஒரு ஃபன்னி பார்ட் என்னென்னா, சில போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கும், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் யாராவது ஒருத்தர் தான் உட்காந்துருப்பாங்க சைபர் கிரைம் சொல்லிவிட்டு, அவங்களுக்கு மெயில் அனுப்பவும் தெரியாது, டைப் பண்ணவும் தெரியாது, நம்மளாக தான் எல்லாம் சொல்லி கொடுத்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பர்சனலாகவே வந்து நம்மளே லாயர் ஹையர் பண்ணி, நம்மளே லாயர் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி பேசி அவங்களுக்கு மெயிலும் வந்து டைப் பண்ண தெரியாது சரியாக, அந்த டூ லாங்குவேஜ் இஷ்யூ எக்கச்சக்கமாக இருக்கும். சவுத் இந்தியா ஓகே, அந்த பக்கம் சுத்தமாக அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒன்லி ஹிந்தியில் தான் வந்து டைப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் அந்த நோட்டீஸ் வந்து ஸ்பெசிஃபிக்லி என்ன பண்ணணும்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு மெயில் அனுப்பணும். இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து லெட்டர் கொண்டு வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அன்ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எந்த கம்ப்ளைண்ட் யார் வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதே போலீஸ் ஸ்டேஷன் அவங்க ஒரிஜினல் அவங்களோட கவர்மெண்ட் மெயில் ஐடியிலேருந்து பேங்க்கோட மெயில் ஐடிக்கு அனுப்புனா மட்டும்தான் வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக சில பேர் நான் லெட்டர் மட்டும் கொண்டு போய் கொடுத்தா பண்ணிடுவாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டிக்கான ப்ராசஸ் தான். இப்போது சின்ன அமௌண்ட்டுன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுமா அப்படின்றது ஒரு க்வெஷ்சனாக இருக்கும். வேற அமௌண்ட் பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த P2P நீங்கள் பண்ணி இதில் வர்ற மார்ஜினே நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஃப்டர் திஸ் TDS இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த KYC எல்லாம் வாங்காமல் பண்ணும்போது தான் இந்த ரிஸ்க் அதிகமாக இருக்குது. சரி, இப்படி பண்ணிவிட்டு எப்படி இதை லெட்டர்லாம் வாங்கி கொடுத்து பேங்க் உடனடியாக ரிலீஸ் பண்ணுவாங்களான்னா அங்கே பேங்க்லேருந்தும் வந்து டைம் ஆக வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியில். பிகாஸ் இது வந்து ஒரு புது விஷயம், யாருக்குமே வந்து பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது பேங்கர்ஸும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அங்கேயும் வந்து நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அதை வந்து நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தலைவலி வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது குவெரிஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஏதாவது லீனா ஃப்ரீஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணணும், அப்ரோச் பண்ணுறதுன்னு கைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டெலிகிராம், எனி திங் இஸ் சே ஃபைன். நீங்கள் மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ. Thank you.